ஓம் விக்னீஸ்வராய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. பராய்த்துறை மேவியஸ்வரனே போற்றி, சிராபள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஏகாம்புத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வேணுரும் ஆனாய் போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனைக்கு ஆரமுதனாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. காவாய் கனக திரளே போற்றி, கைலாய மலையனே போற்றி போற்றி. உலகெங்கும் வாழும் புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விக்னீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் அனைத்து ஐஸ்வர்ய மாஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023 ராகு கேது பெயர்ச்சி, இது எப்படி நடக்கப் போகின்றது, எந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது, இது எப்படிப்பட்ட பலன்கள் நம்மளுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்கள் இந்த காணொலியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பார்க்குறோம். சனி பெயர்ச்சி என்ன பண்ணும் பார்த்தோன்னே ஒரு பயம் வரும், சனி பெயர்ச்சி வரப்போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி பார்த்து ஒரு பயம் இருக்கும். குரு பெயர்ச்சி வரும்போது சரி அதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி இப்போ மறுபடியும் வந்ததுன்னா சனி பெயர்ச்சியோட ராகு கேதுக்கு தான் சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயப்பட வேண்டிய தேவை இப்போ இல்லை, ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி இப்போது நன்மை தரக்கூடிய இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம். இந்த ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே இப்போ மேஷத்தில் ராகுவும், அதாவது முதல்ல மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுத்துருக்காருன்னா, நிறைய பேருக்கு இந்த குரு பெயர்ச்சியுடன் குரு ராகுடன் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு குரு சண்டால யோகமாக உங்களுக்கு விசேஷ பலன்கள் சில பேர்த்துக்கு கொடுக்கல, அது விதிக்கப்பட்ட விதி. அதாவது ராகு கேது வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்து அந்த வருடங்கள் இவ்வளோ வருடங்கள் கழித்து வந்தோம் ஒரு நிம்மதியான போக்கு கொடுத்துருந்ததுன்னா போன வருஷத்துக்கு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை. அதில் சனி பெயர்ச்சியும் நடந்தது, குரு பெயர்ச்சியும் நடந்தது, அதனால் என்ன யூஸஸ் இருந்தது, என்ன உபயோகம் இருந்ததுன்னா பொதுவாகவே அதிகமாக இல்லை. ஆனால் இப்போது நடக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா மேஷத்திலிருந்து பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். எல்லா கிரகமும் என்ன பண்ணும், முன்னோக்கி நகரும். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அது வேறு செவ்வாய் கிரகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னென்னா முன்னோக்கி நகரும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி இயற்கையாகவே பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகரும் போது ஏற்படுகின்ற பலன், ஒவ்வொரு ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி தான் நகரும். மேஷத்தில் இருக்கின்ற ராகு இப்போது பின்னோக்கி மீனத்துக்கு போகிறார். அங்கே ஒரு 18 மாதங்கள் 1.5 வருஷம் இருப்பார். துலாத்தில் கேது இருக்கார் இப்போது, பின்னோக்கி நகர்ந்து கன்னிக்கு போய் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் அங்கேயும் உட்கார்றார். இதனால் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த ராகு கேது இங்கே சென்றாலே நன்மைகள் அதிகம் ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா ராகு மீனத்துக்கும் குருவோட வீட்டுக்கும், கேது கன்னியோட வீட்டுக்கும் போகிறார். கன்னி கேது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கும், நன்மைகள் அதிகம் ஏற்படும், நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இந்த பொதுவான பேச்சு உலக மக்களுக்கு மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பொதுவாகவே ராகு கேது பேச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பேச்சாவது எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரகத்தோடைய மாறுதல்களும்
ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குரு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சி இருக்குது. இந்த மூணு பெயர்ச்சி வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த மூணு முக்கிய கிரகங்கள், இந்த நாலு முக்கிய கிரகங்கள், சனி குரு, சனி குரு ராகு கேது அப்படிங்கிறது, ராகு கேது அப்படின்ற பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ராகு கேது எப்படி நல்லது பலன்கள் கொடுக்கும்னா நான் சொன்ன ராசிக்கு வந்ததுன்னா பண்ணு. அதே மாதிரி கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு பகவான் ராகுவுடன் இருக்கும்போது, குரு கோச்சாரத்தில் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள், தோஷங்களே நிவர்த்தி ஆகும். குரு ராகுவுடன் சேரும்போதோ ஜனனகால ஜாதகத்திலே ராகுவை குரு பார்க்கறதும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். குரு பகவான் வீட்டில் ராகு பகவானில் இருக்கிறது அப்படிங்கிறது பாதிப்புகள், ராகுவினால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்காது. இப்போது மீனத்தில் தான் குரு பகவான் வந்து, மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ராகு கேது இப்படி வந்து இருக்குங்க மேடம், என்ன பண்ணலாம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது எல்லாத்துக்குமே கெட்ட பலன் கொடுக்கறது நோக்கமல்ல எந்த பெயர்ச்சிலையுமே. சனி பெயர்ச்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கோச்சார இடத்துல இருக்கும். பொதுவாக 11ஆம் இடம் எல்லாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது ராகு கேதுவும் எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணாது, நல்லதை நிறைய கொடுக்கும். ராகு போல் கொடுப்பறது யாருமே கிடையாது. ராகு நினச்சிட்டாருன்னா பயங்கரமான கொடி சொன்னாக்கி விட்டுருவார், பிடிக்கலன்னா அது குப்பமேடு தான். அப்படி ஒரு விஷயம் வந்து ராகு கேதுக்கு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் ராகு கேதுக்கு இருக்கு. ராகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார் அப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய வீட்டின் அதிபதியாக கடைசியாக செயல்படுவார். முதல்ல என்னவா செயல்படுவார், அவர் இருக்கிற வீட்டோடைய அதிபதி எங்கே இருக்கிறார், நட்சத்திர சாரம், நட்சத்திர கால் எங்கே இருக்குது அதை பொறுத்து வேலை செய்வார். அதே மாதிரி அவர் சேர்க்கை பெற்றிருக்கின்ற கிரகத்துடைய அமைப்பு, அதை பொறுத்து அதோடைய பலன்கள். அதே மாதிரி பார்க்கின்ற பார்வை, குரு பார்வைப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு பலன். எந்த பெரிய ராகு கேது இருந்தால் குரு பார்வை இருந்ததுன்னா அது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், அதுதான் உண்மை. அந்த ராகு கேதுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இப்போது 2023 இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்கப் போகிறது. ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அனைத்து ராசியினருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை பொறுத்து, கோச்சார பலனை பொறுத்து மாறுபடும். அந்த மாற விஷயங்கள் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு ராஜயோகமும், சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நிவர்த்தி பெறக்கூடுகின்ற ஒரு சில விஷயங்களால் நிவர்த்தி அடையலாம், பரிகாரங்களும் உண்டு. ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலன்களில் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தலை. இதுவரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு இப்போது மாறுதல் அடைந்து நன்மைகள் அள்ளி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, இது மாதிரி எல்லா வகையிலுமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக கோச்சார விதிப்படி அவர் வருகின்றார். அப்படிங்கும்போது இந்த ராகு கேதுவானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் தாக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தல்ல. ராகு ஒரு இடத்துல இருந்து 180 டிகிரியே கேது இருக்கும். அப்படிங்கும்போது இது எப்படிலாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படிங்கும்போது ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சியானது, ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அது உட்கார்ந்திருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு மிக தெளிவான நல்ல பலன்கள் கொடுக்க போகிறது. அதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கும்பம் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், சாப்பாடு, அன்னம் போன்றவற்றுக்கு பஞ்சம் இருக்காது. கும்பம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஆட்கள், அவங்க ஒரு நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மனதை கேட்டு செயல்படக்கூடியவர்கள், அறிவை நுட்பமாக கொண்டவர்களாக இருந்தாலும் மனதை கேட்டே செயல்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர். இவங்க பொதுவாகவே ரொம்ப உஷாரான ஆள்கள். ஆனால் மனசில் ஒரு விஷயம் பட்டுருச்சுன்னா அது உஷாராக இருந்தாலுமே நல்ல விஷயமாக இருந்தால் அது கண்டிப்பாக செயல்படுவார்கள்.
அவருக்கு நஷ்டம் என்றாலும் அதை பற்றி மிகப்பெரிய பொருட்படுத்தாமல் நல்லதை மட்டும் செய்யக்கூடியவர்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பராசிக்காரங்க ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகின்றன. ராகு மூன்றாம் வீட்டிலிருந்து ரெண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார். ரெண்டாம் இடம் என்பது செல்வம், குடும்பம், பணம், கையிருப்பு, அசையும் சொத்துக்கள், கண்கள், வாக்கு, நாணயம் இவைகளை குறிக்கும் பாவமாகும். உங்களுக்கு தேவைக்கேற்ப தனவரவு வரும், நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகளை நீங்கி நடைபெறும். எட்டாம் வீட்டில் அமரும் கேதுவினால் தொட்டது துளங்கும், போட்டி பொறாமை எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், வருமானம் அபிரவிதமாக வரும். இந்த கும்பராசி சிறப்பான அமைப்பு என்பதால் எடுக்கிற முயற்சி அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் நினைத்தபடி நிறைவேறும். கடந்த கால அலைச்சல் மன அழுத்தம் எல்லாம் விலகி நிம்மதியான நிலை ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பயணங்களால் மேன்மைகள் ஏற்படும். அன்றாட செயல்களில் திறம்பட செயல்படுவீர்கள். கடந்த கால வீண் செலவுகள் குறையும். மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு சுபிட்சமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிலை உருவாகும். உறவினர்கள் வருகையால் நல்ல பலன்கள் ஏற்படும். பிரிந்த சொந்த பந்தங்கள் தேடி வந்து நட்பு பாராட்டும். சொந்த பூமி, நிலம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு இது சிறப்பான அமைப்பு என்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்ற உடனே சரியாகிடும். நீண்ட நாட்களுக்கு மருத்துவ செலவுகள் போன்றவற்றை உங்களுக்கு மிக மன உளைச்சலின் பெயரில் உடல்நிலையில் ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழி சிறு சிறு மனக்கவலைகள் ஏற்படலாம் என்பதாலும் அவர்களுடன் கவனத்துடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும். நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த கால தடைகள் விலகி பணியில் பதவி உயர்வுகள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். இருக்கும் இடத்தில் கௌரவம், பேரும், புகழும் உயரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். அலைச்சல்கள் குறைந்து எதிலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலைமை உருவாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதியேற்ப தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நவீன கருவிகளை வாங்க அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும் என்பதால் வேலை பளுவு சற்று அதிகரிக்கும். உங்களை வங்கி கடன்கள் சற்று குறையும். அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லதை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் பேச்சிற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கிடைக்கும். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய நேர்ந்தாலும் வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும். விளைபொருட்களுக்கேற்ற விலை சந்தையில் கிடைப்பதால் லாபங்கள் பெருகும். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் புதிய நவீன கருவிகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். நவீன முறைகள் கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு கிடைக்க மாட்டார்கள் என்பதால் எதிலும் நேரடியாக செயல்பட வேண்டியிருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பட்டு ரசிகர்களின் ஆதரவு பெறுவீர்கள். இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் கைகளுக்கு கிடைக்கும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் சிரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது போன்றவற்றை நல்லது கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான நிலை இருக்கும். தேவையற்ற நட்புகளையும் பொழுதுபோக்குகளையும் தவிர்ப்பது நல்லது. திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் பரிசுகளும் பாராட்டுகளும் தட்டி செல்வீர்கள். அரசு பள்ளியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். இந்த வழிபாடு பரிகாரம் சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லதை கொடுக்கும். சனிக்கிழமைதோடும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்லது. திருப்பதி ஏழுமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலாஜி வெங்கடாஜலபதியை வழிபடுறது. சனி பழமைகளில் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்குப்பூக்கள் மற்றும் கருங்குவலை பூக்களால் அர்ச்சனை செய்வது, ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. அன்னதானம் இடுவது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும். அது மாதிரி உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய அச்சாணியாக அடித்தளமாக இப்போது நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரன் தென்னாட்டுடைய சிவனே போற்றி அந்த மகா ஈஸ்வரனை
வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.